ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம டேலியில் அட்வான்ஸ் செட்டில்மெண்ட் என்ட்ரி எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வெரி சிம்பிள். இருந்தாலும் ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை போடும்பொழுது நம்ம என்னென்ன பண்ணியான மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் ஒரு என்ட்ரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டேலியில் ரொம்ப முக்கியம். எவ்ரி என்ட்ரிஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எதனால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு என்ட்ரி நம்ம ராங்காக போட்டுட்டோம் அப்படின்னா, ஒன்று நம்மகிட்ட உள்ள கேஷ் இன் ஹேண்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஹையாக காமிக்கும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணும், லோவாக காமிக்கும். ஸோ அப்போ நமக்கு லோவாக காமிச்சாலும் நம்ம போட்ட ப்ராப்ளம், ஹையாக காமிச்சாலும் ப்ராப்ளம், லோவாக காமிச்சாலும் ப்ராப்ளம். ஸோ அப்போ நான் ஒரு மூணு என்ட்ரி வச்சுருக்கேன். இந்த மூன்று என்ட்ரியை வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம டேலியில் போஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன என்ட்ரி, நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் கேஷ் காமிக்கக்கூடாது அப்படிங்கிறனால என்ன பண்ணுறேன்னா, கேபிட்டல்ட்டேருந்து வந்து ஒரு 50,000 ரிசீவ் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரான்சாக்ஷன் ஒன்று போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ரிசீவ் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ரிசிப்ட் வவுச்சர் யூஸ் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த மிஸ்டர் குமார் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமுக்கு போகிறாரு. அவர் என்ன செலவு பண்ணுவார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், அவருக்கு அவர் நேமில் ஒரு அட்வான்ஸ் போட்டு என்ன பண்ணுறோம்னா, நம்ம 10,000 ருபீஸ் என்ன பண்ணுறோம், அவருக்கு அட்வான்ஸை நம்ம பே பண்ணுறோம். இப்போ அந்த அட்வான்ஸ் பே பண்ணிவிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, இந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது என்ன பண்ணுறாரு, அவர் நம்மகிட்ட பில் செட்டில் பண்ணுறாரு, பாக்கி 5,000 என்ன பண்ணுறாரு, கேஷாக செட்டில் பண்ணுறாரு. ஸோ இப்போ இந்த என்ட்ரியை நம்ம எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த என்ட்ரியை நம்ம வந்து திங்க் பண்ணோம்னா ரெண்டு வகையாக போடலாம். ஒன்று ரிசிப்ட் வவுச்சர் யூஸ் பண்ணி போடலாமா. ஸோ மிஸ்டர் குமார் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு, ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் 5,000 ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. இப்போ அந்த 5,000 ருபீஸ்க்கான அவர் பில்லை கொடுத்தார் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும், அவருடைய அட்வான்ஸஸில் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும், 5,000 ருபீஸ் குறையணும். சாரி, இது வந்து நான் 15,000 போட்டிருக்கேன். நம்ம இதை 15 வச்சுப்போம். அவருக்கு நம்ம அட்வான்ஸ் கொடுக்கறது 15 வச்சுப்போம். ஸோ 55,000 ருபீஸ் கொடுத்தா பாக்கி பேலன்ஸ் எவ்வளோ காமிக்கணும், 10,000 ருபீஸ் காமிக்கணும். ஸோ அப்போது இவருடைய அட்வான்ஸஸில் 5,000 ருபீஸ் குறையணும். ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸில் காமனாக ஆஃபீஸில் உள்ள ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற லெஜரில் 5,000 ருபீஸ் ஆட் ஆகணும். ஸோ அப்போ நம்ம ரிசிப்ட் வவுச்சர் அப்படிங்கிறது இம்பாசிபிள். ஸோ இன்கேஸ் ரிசிப்ட் வவுச்சர் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிரெடிட் சைடில் கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் கண்டிப்பாக இருக்கணும். டெபிட் சைடில் கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ டிஆர் இஸ் அ ரிசீவர். கிரெடிட் சைடில் யார் வந்து பார்த்தீங்கன்னா கிவரோ அவங்க இருப்பாங்க. இப்போ கிவர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் குமார் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் கேஷாக கொடுக்கு 5,000 ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் கொடுக்கும்போது, அந்த 5,000 ருபீஸை நீங்கள் வந்து மிஸ்டர் குமார்கிட்டேருந்து இந்த 5,000 ருபீஸ் ரிசீவ் பண்ண மாதிரி போட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட என்ன பண்ணும், 5,000 ருபீஸ் அவர் கேஷாக கொடுத்த மாதிரி காமிக்கும். அப்போது உங்கள்கிட்ட ஆல்ரெடி 15,000 போக 35,000 ருபீஸ் கையில் இருக்குது. நீங்கள் இந்த 5,000 ருபீஸ் கொடுத்தாங்கன்னா பாக்கி எவ்வளோ இருக்கும், 40,000 கையில் இருக்க மாதிரி காமிக்கும். ஆனால் ஆக்சுவலாக அவர் கேஷாக கொடுக்கல, அவர் என்ன கொடுக்குறாரு, பில்லை தான் கொடுக்குறாரு. அப்போது இந்த வவுச்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எது மூலயமா போட்டால் பெட்டராக இருக்கும் அப்படின்னா, ஸோ த்ரூ ஜேர்னல் வவுச்சர். ஸோ ஜேர்னல் வவுச்சர் மூலயமா நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வரும். ஸோ இந்த என்ட்ரி எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண, நான் டேலி ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஸோ நியூவாக ஒரு கம்பெனி ஒன்று கிரியேட் பண்ணிப்போம், அட்வான்ஸ் செட்டில்மெண்ட். ஸோ சும்மா ஒரு சாம்பிள்ஸ்க்காக ஒரு கம்பெனி ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த போஸ்ட் போடுறோம். நான் கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், நேராக அக்கௌண்டிங் வச்சுட்டு போகிறேன். அக்கௌண்டிங் வச்சுட்டு போயிட்டு, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரிசிப்ட் வச்சுட்டு போகிறேன். ஸோ ரிசிப்ட் வவுச்சர் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் என்ட்ரி மோடில் இருக்குது. நம்ம பிகினிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம டபுள் என்ட்ரியில் மோடில் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ண, நான் இதை வந்து சிங்கிள் என்ட்ரி மோடாக டபுள் என்ட்ரி மோடாக மாற்றுறேன். ஸோ F12 கான்ஃபிகர் போகிறேன். அதில் யூஸ் சிங்கிள் என்ட்ரி மோட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸுக்கு நோ கொடுக்குறேன். யூஸ் CRDR இன்ஸ்டெட் ஆஃப் 2x அப்படிங்கிற ஆப்ஷன்ஸுக்கு எஸ் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம கேபிட்டல்ட்டேருந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு 50,000 ரிசீவ் பண்ண போகிறோம். எந்த டேட்டில், 1/4/2020. ஸோ ஆல்ட் சி யூஸ் பண்ணுறேன். ஆல்ட் சி கேபிட்டல். ஸோ அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ 50,000 அஸ் அ கேஷ்.
So cash, in the letter CR and the DR matigra cash. So transaction portum. அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படினா மிஸ்டர் குமார் அப்படிங்கறவருக்கு என்ன பண்ண போறேன் நானு ஒரு அட்வான்ஸ் பே பண்ண போறேன் 15000 ரூபீஸ் பே பண்ண போறேன் சோ பேமெண்ட் வவுச்சர் ஆர் பிரஸ் F5 ஓ பிரஸ் பண்ணி நானு பண்றா அது 14/2020 சோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய லெட்ஜர் வந்து அந்த டேட்ல தான் இருக்கு சோ ஆல்ட் சி யூஸ் பண்றேன் மிஸ்டர் குமார் அட்வான்ஸ் லோன் அண்ட் அட்வான்ஸ் So loan and advance, this is 50,000 rupees. This is cash. So already enter 50,000 rupees. 15,000 rupees. By the time, back enter back cash balance, cash in 35,000 rupees. So now payment panito. Now enna pandrom inda Mr. Kumar enna pandraru namatta 5,000 rupees travel expenses ku panam bill kuduttaaru room rent ku enna pannitaaru 5,000 rupees kuduttaaru so appo idu rendu selavu pannitaaru selavu pannirkaru appo 5,000 rupees namak cash ah kuduttaaru ipo avurude advance la namak avur payable amount enna pannu zero kaamikkanum namak inga tally aayirukum so eppadi tally aagudhu cash vandu paathina nam cash in hand 40,000 dhaan kaamikkanum 50,000 kaamikkukoodaadu so eppadi porom nu paarenga இப்போ என்ன பண்றோம் இந்த ட்ரான்சாக்ஷன்க்கு என்ன பண்ணனும் நம்ம ஜர்னல் வவுச்சரை சாய்ஸ் பண்ணிக்கிறோம் ஜர்னல் வவுச்சர்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் ஆல்ட் சி யூஸ் பண்ணி டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் சோ 5000 ரூபீஸ் போட்டேன் அகைன் டிஆர் யூஸ் பண்றேன் டி ஆல்ட் சி ரூம் ரெண்ட் Indirect expenses 5,000 அடுத்து இப்போ இது என்ன பண்றோம் குமார் அட்வான்ஸ் அப்படிங்கற ஆப்ஷன்ஸ் கொடுத்து நான் குடுக்குறேன் இப்போ குமார் அட்வான்ஸ் னு கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு எவ்வளவு காமிக்குது பாருங்க அவர் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் 5,000 அப்படிங்க காமிக்குது சோ இன் கேஸ் வந்து பாத்தீன்னா நம்ம சில நம்ம ராங்கா எப்படி என்ட்ரி பண்ணுவோம் அப்படிን பாருங்க இப்போ இன் கேஸ் வந்து இந்த குமார் வந்து 5,000 நமக்கு பில் கொடுக்கறார் அப்படினா நம்ம என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் இப்போ நான் இத ஃபோர்ஸ் பண்ணல நான் எஸ்கேப் கொடுத்து என்ன பண்றேன் another வேலை நான் ட்ரை பண்றேன் அக்கவுண்ட் இன்ஃபர்மேஷன்ல போய் இப்போ என்ன பண்றாரு குமார் வந்து என்ன பண்றாரு நம்மட்ட டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் பில் கொடுக்கறார் இப்போ டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் பில் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணோம் ரிசிப்ட் வவுச்சர்ல யூஸ் பண்ணிட்டு இப்போ டிராவலிங் இவர் பில் கொடுத்தா நமக்கு என்ன பண்ணனும் அப்படினா நமக்கு 5000 ரூபீஸ் கொடுத்தோம் அப்படினா ஆட்டோமேட்டிக்கா அந்த இந்த இடத்துல வந்து பாத்தீனா நமக்கு என்ன ஆகும் அப்படினா அவருடைய அட்வான்ஸில் 15,000 5,000 ருபீஸ் குறையணும் ஸோ இப்போ நம்ம கொடுக்கும்போது குறைஞ்சிருச்சு நான் கேஷ்னு கொடுக்குறேன் கேஷ்னு கொடுத்தோன்னே என்ன ஆகுது பாருங்கள் அவர் நம்மகிட்ட கேஷாக கொடுத்த மாதிரி காமிக்குது 40,000 ஸோ இப்படி போட்டால் என்ன பண்ணணும் ஒன் மோர் என்ட்ரி நம்ம போடணும் எப்படி போடணும் இவர் 5,000 ருபீஸ் கொடுத்த மாதிரி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் நம்ம ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் பண்ண மாதிரி காமிக்கணும் இப்போது போட்டுட்டு என்ன பண்ண நான் ட்ரான்சாக்ஷனை போஸ்ட் பண்ணிட்டேன் இப்போ என்ன பண்ணுறோம் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷனில் போயிட்டு பேமெண்ட் வவுச்சரில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் 5,000 கேஷ் ஸோ இப்போ நமக்கு இப்போ நரேஷனில் என்ன பண்ணோம் த எக்ஸ்பென்சஸ் பெய்டு பை மிஸ்டர் குமார் ஸோ இதை மாதிரி போடலாம் நம்ம ட்ரான்சாக்ஷன்ஸ் ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண வேண்டியதுக்கு ரெண்டு வகையான என்ட்ரிஸ் நம்ம போட வேண்டியதாக இருக்குது அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா நம்ம சிம்பிளாக ஜேர்னல் என்ட்ரியை நம்ம என்ன பண்ணலாம் போஸ்ட் பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ என்ன பண்ண நான் டிஸ்பிளேயில் போயிட்டு நான் இந்த மிஸ்டர் குமார்ட்டேருந்து நான் February 4, 2020 நான் இந்த குமார்கிட்டேருந்து 5,000 ருபீஸ் ரிசீவ் பண்ண மாதிரியே உள்ள என்ட்ரியை ஆல்ட் டி கொடுத்து என்ன பண்ண டெலிட் பண்ணிக்கிறேன் இப்போ நார்மலாக ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த அட்வான்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டை எப்படி போகிறதுன்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு அக்கௌண்டிங் வச்சுட்டு போகிறேன் ஜேர்னல் என்ட்ரி போகிறேன் ஜேர்னல் என்ட்ரி போயிட்டு மிஸ்டர் அட்வான்ஸ் போகிறேன் குமார் அட்வான்ஸ் போகிறேன் சாரி ஃபஸ்ட்டு ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் போகிறேன் 5,000 ருபீஸ் போட்டேன் எகெயின் டிஆர் அதில் போயிட்டு ரூம் ரெண்ட் 5,000 ருபீஸ்
ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிஆர்சியில் எகெயின் டிஆர் போகிறேன். இப்போ ஒரு கேஷாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 5000 ருபீஸ் கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த கேஷ் அப்படி கேஷோ பேங்க்கோ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஜேர்னல் என்ட்ரியில் ஷோ ஆகாது. ஸோ இப்போ நமக்கு ஷோ ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா F12ல போய்ட்டு ஜேர்னல் என்ட்ரி எங்கே இருக்குது, கேஷ் அண்ட் பேங்க் ஷோ அண்ட் ஜேர்னல் என்ட்ரி எங்கே இருக்குது ஆப்ஷன்ஸு, ஸோ இங்கே இருக்கு பாருங்கள், ஹலோ கேஷ் அக்கௌண்ட் இன் ஜேர்னல் என்ட்ரி, எஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டோம்னா இந்த இடத்துல நமக்கு கேஷ் காமிக்கும். ஸோ கேஷ் அவர் என்ன பண்ணுறாரு, கேஷ் வந்து 5000 ருபீஸ் கொடுக்குறாரு. ஸோ மிஸ்டர் குமார், ஸோ பாருங்கள் இப்போ மிஸ்டர் குமாரோடைய அட்வான்ஸில் 0 ஆகிடுச்சு. இப்போ நம்ம ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் 5000, ரூம் ரெண்ட் 5000, கேஷ் ரிட்டன் பேக் 5000 ருபீஸ் பண்ணியிருக்காரு மிஸ்டர் குமார். ப்ரோக்ராம் அட்வான்ஸ் எக்ஸ்பென்சஸ் டீட்டெயில், ஸோ சேவ் பண்ணுறோம். ஸோ இப்போ போய் பார்ப்போம், டிஸ்பிளே அக்கௌண்ட் புக் லெட்ஜர் கேஷ். ஸோ போய் பார்த்தோம்னா ஆல்ரெடி 5000 நம்மகிட்ட 50000 ருபீஸ் ரிசீவ் பண்ணோம். 15000 ருபீஸ் என்ன பண்ணோம், நம்ம மிஸ்டர் குமாருக்கு அட்வான்ஸாக பே பண்ணிட்டோம். அவர் என்ன பண்ணார், 5000 ருபீஸ் மட்டும் நமக்கு கேஷாக ரிட்டன் பேக் பண்ணியிருக்காரு. ஸோ பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ இருக்குது, 40000 ருபீஸ் இருக்குது. ஸோ இப்போ மிஸ்டர் குமாருக்கு போவோம். மிஸ்டர் குமார் வந்து நமக்கு எவ்வளோ பே பண்ண வேண்டியது இருக்குது கம்பெனிக்கு, 0. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அட்வான்ஸை செட்டில்மெண்ட் பண்ணும்போது நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய வழிமுறைகள். இதை நம்ம ராங்காக பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அந்த என்ட்ரியில் சம் ப்ராப்ளம்ஸ் வரும். ஒன்று கேஷ் அதிகமாக காமிக்கும், இல்லை லோவாக காமிக்கும். இப்போது குமார் கொடுக்கக்கூடிய அந்த 15000 ருபீஸை நம்ம ரிசிப்ட் போட்டு நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம சம் மிஸ்டேக்ஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அட்வான்ஸ் என்ட்ரியை செட்டில் பண்ணுறதுக்கான இரண்டு வகையான வழிமுறைகளை நான் உங்களுக்கு நான் சொன்னேன். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உடனுக்குடன் நான் ரிப்ளை பண்ணுறேன். நன்றி.